மருத்துவ கவுன்சிலிங்கிற்கு தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்ததும் தமிழகத்தில் கலந்தாய்வு தொடங்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைக்கால நோய்கள் முன்னெச்சரிக்கை தடுப்பு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்கால நோய் பாதிப்புகள் அரசின் நடவடிக்கையால் கட்டுக்குள் இருப்பதாகவும் டெங்கு பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்புகளும் கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார். நிபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக எல்லைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கோவையிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கேரளாவை பொறுத்தவரை இந்த நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3 என்கின்ற அளவிலே உயர்ந்திருக்கிறது. உடனடியாக இது தெரிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு கேரளா மற்றும் தமிழக எல்லைகளில் பாதுகாக்கும் அந்த பணியினை பொது சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறது. இந்த இடங்களில் நிரந்தர முகாம்கள் அமைக்கப்பட்டு வருபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிபா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லை. மருத்துவ கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் விரைவில் அதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றார். இப்போ உச்சநீதிமன்றம் நேற்றைக்குத்தான் தடை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து விரைவில் அறிவிப்பார்கள். அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு எல்லா மாநிலங்களிலும் இந்த கவுன்சிலிங் முறை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.